நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தலாம். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் நகைகளை திரும்ப கொடுப்பதற்கு பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு முன்பு நகைகள் திரும்ப கொடுக்கப்படும் என்றும் நகைக்கடன், சுய உதவி குழு கடன் உட்பட கூட்டுறவுத்துறை மூலம் 20,000 கோடிக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டியுள்ளது என்று அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியுடைய பயனாளிகளோ அவங்களுடைய அந்த 5 சவரன் நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பு அவங்க அந்தந்த உரிய பயனாளர்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.